நேத்து நடந்து முடிஞ்ச காலேஜ் டாஸ்க் அப்புறமா நிக்சன் அண்ட் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காரச்சாரமான ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அதோட கண்டினியூஷனா தான் இன்னைக்கு வந்திருக்க ரெண்டு ப்ரோமோவுமே இருக்கு. அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவே போயிருக்குன்னே சொல்லலாம். அர்ச்சனா விசித்ரா முன்னாடி அவங்க சூப்பர், நீங்க ரொம்பவே சூப்பரா கேம் எல்லாம் பிளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து பேசிட்டு அவங்களுக்கு பின்னாடி பயங்கரமா பேக் ஸ்டாப்பிங் பண்றாங்க அப்படிங்கறத நிக்சன் ரொம்பவே ஓபன் அப் பண்ணி பேசியிருந்தாரு. அதுக்கு கவுண்டர் ரிப்ளை கொடுக்கும் போதே அர்ச்சனா சொல்லியிருந்தாங்க, நீ தேவையில்லாம பழச இழுத்து அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே உன்னை பத்தி பேச வேண்டி வரும் அப்படின்னு நேத்திய லைட்டா ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அண்ட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்க ப்ரோமோ பார்க்கும்போது அர்ச்சனா நிக்சன் எந்த பாயிண்டா சொன்னா கரெக்டா ப்ரோவோக் ஆவாரு அப்படிங்கறது தெரிஞ்சு வினுஷாவோட இஷ்யூ பத்தி திரும்பவுமே பேசுறாங்க. அதுல ரொம்ப அதிகமா ட்ரிகர் ஆன நிக்சன் ரொம்பவே ஹார்ஷான வேர்ட்ஸ் த்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. நீ எல்லாம் பிக் பாஸ்ல இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உன்னை பார்க்கவே ரொம்ப அருவறுப்பா இருக்கு அப்படின்னு நிக்சன் அர்ச்சனாவை பத்தி பேச, அதுக்கு அர்ச்சனா நீ ஒரு பொண்ணை எவ்வளவு தப்பா ட்ரீட் பண்ணிருக்க, எவ்வளவு தப்பா பேசிருக்க அப்படிங்கறது வெளியில இருந்து நான் பாத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அர்ச்சனா வினுஷாவோட இஷ்யூ பத்தி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுல ரொம்பவே டென்ஷனான நிக்சன் சும்மா வாய மூடிட்டு இதுக்கு மேல பேசினேன் அப்படின்னா சொறி விடுவேன் அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு அவர் கத்துறாரு. நேத்து எபிசோட்ல ரொம்பவே கூலா சில்லா அர்ச்சனாவை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த நிக்சன் இன்னைக்கு இந்த அளவுக்கு பர்ஸ்ட் டை தெரிஞ்சு அர்ச்சனாவை பத்தின நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நிறைய இந்த ப்ரோமோக்கு கீழே வந்துட்டு இருக்கு. என்னதான் அர்ச்சனா ட்ரிகர் பண்ற மாதிரியான விஷயத்த பேசியிருந்தாலும் நிக்சன் இந்த அளவுக்கு பர்ஸ்ட் ஆயிருக்க கூடாது, அந்த தேவையில்லாத வார்த்தையை வெளியில விட்டுருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ப்ரோமோஸ வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருமே தேவையில்லாத வேர்ட்ஸ் த்ரோ பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரியுது. அண்ட் எபிசோட பார்த்துதான் யாரு பக்கம் என்ன தப்பு இருக்கு, யார் நியாயமா பேசியிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும். இந்த ரெண்டு ப்ரோமோஸ வச்சு யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிற உங்களோட கெஸ்ஸிங்ஸ கமெண்ட்லயும் கூட ஷேர் பண்ணுங்க.